ஹே ஆல், இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா காத்து வாக்குல ரெண்டு காதல். சோ இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, சுமிதா, நயன்தாரா, இன்னும் மற்றும் பலர் நடிச்ச இந்த படத்தை விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ இந்த ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து சேரும், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்கண்ண. சோ வாங்க ரிவ்யூக்குள்ள போறோம். இந்த படத்தோட கதை சுருக்கம் சொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொன்னா அது ஒரு ஸ்பாய்லர் ஆயிடும். ஸோ அதனால நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி தான், நம்ம விஜய் சேதுபதி சமந்தாவே லவ் பண்றாரு, நயன்தாராவே லவ் பண்றாரு, கடைசியில யாரோட சேர்றாரு, அதுதான் இந்த படத்தோட ஒன் லைன். ஸோ இந்த ஒன் லைன் வந்து சில பேருக்கு வந்து என்னடா இது, ஒரு மார்க்கமா இருக்கே, கதை சுருக்கமே, இவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதே டவுட்டோட தான் நானும் இந்த படத்துல உட்காந்து பார்த்தேன். ஸோ ட்ரெய்லர் பார்க்கும் போதே எனக்கு நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துச்சு. அது எப்படிடா இது இவ்வளோ பெரிய ஸ்டாரு இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து பண்ணீங்கன்னா நிறைய பேர் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்களே, தப்பா இருக்குமே அப்படின்னு நான் யோசிச்சு தான் இந்த படம் பார்த்தேன். பட் ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு. ஏன்னா அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது அது தெரியும், கதையாக பார்க்கும்போது இந்த கதை வந்துட்டு ஒரு மார்க்கமான கதை தான். பட் ஆனால் இந்த கதையை ஹேண்டில் பண்ண விதவர்கள ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நயன்தாராவா இருக்கட்டும், சமந்தாவா இருக்கட்டும், யாரையுமே வந்து தூக்கி காட்டாம, யாருமே ரொம்ப இறக்கி காட்டாம கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதிக்கும் ஒரு பக்கமான ரோடு, நம்ம நயன்தாரா அண்ட் சமந்தா ரெண்டு பேரும் ஈக்குவலா ஹேண்டில் பண்ண விதம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. விக்னேஷ் சிவனோட டைலாக் அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படின்ற டைட்டலுக்குமே ஒரு அர்த்தத்தை பக்காவா கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் நயன்தாராவோட கேரக்டரா இருக்கட்டும், நம்ம சமந்தாவோட கேரக்டரா இருக்கட்டும், ட்ரெய்லர் வரப்போ ரொம்ப வந்துட்டு நிறைய எப்படி சொன்னது, அது என்னப்பா சமந்தா மட்டும் ரொம்ப மாடர்னா காட்டுறது, நயன்தாரா வந்து ட்ரெடிஷ்னலா காட்டுறது, அது என்ன அப்படின்னு நீங்க வந்துட்டு படம் பார்த்து அது தெரிஞ்சுக்கோங்க. சமந்தாவோட கேரக்டர் ஆப்டா இருந்துச்சு, ஏன்னாப்பா என்னை பொறுத்த வரைக்கும் சமந்தாவோட கேரக்டர் ரொம்ப ஆப்டா இருந்துச்சு, நயன்தாராக்குமே அது ரொம்ப ஆப்டா இருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ணிருக்க. அனிருத்தோட மியூசிக் ரொம்ப படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ் நிறைய எலிவேட் பண்ணது. அண்ட் ரெண்டு மூணு சர்ப்ரைஸ் ஆன சாங்ஸ் எல்லாம் படத்துல போட்டிருக்காரு, நல்லா இருந்துச்சு எல்லா பாடல்களுமே. முக்கியமா பேக்ரவுண்ட் ஸ்போர்ட்ஸ் சூப்பரா இருந்துச்சு, நிறைய சீன் அப்படியே செம்மையை எலிவேட் பண்ணிச்சு. படத்தோட சினிமாட்டோகிராஃபரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும், ரெண்டு சினிமாட்டோகிராஃபர்ஸ் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து எஸ்ஆர் கதிர், இன்னொன்னு வந்து விஜய் கார்த்திக் கண்ணன் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. இந்த விஜய் கார்த்திக் கண்ணன் என்ன படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மாதிரி படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம எஸ்ஆர் கதிர் சார் வந்து நிறைய படங்கள் சுப்பிரமணியபுரம்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க ரெண்டு பேரோட ஒர்க் வந்து ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஃப்ரேம்ஸ் ஒவ்வொன்றும் வந்து செருகியிருக்காங்க வேற லெவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அதை அதையும் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் எல்லாரோட கருத்தும் சுக்குநூறாக உடையும். நீங்கள் வந்துட்டு படத்தை வந்துட்டு ரொம்ப சீரியஸ் நோட்டாக பார்க்காம ஒரு ஜாலியாக பாருங்க. இந்த படம் வந்து உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. காமெடி இருக்குது, லவ் இருக்குது, எமோஷன் இருக்குது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு ராம் காமா பாருங்க. ராம் காம்னா எப்படி இருக்கும், ரொமான்டிக் இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி கே ட்ராமாஸ் எல்லாம் நிறைய பார்த்து பழகினவங்களுக்கு இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஒத்து வரும். ஏன்னா கே ட்ராமாலாம் எதுவுமே கதலா இருக்காது, வெறும் லவ், காமெடி, எமோஷன் அதன் நோக்கி தான் போகும். இந்த படமும் அதே மாதிரிதான் போகும். நிறைய பேருக்கு இந்த படத்துல வந்து என்னடா கதையே இல்லை படத்துல, இது என்னடா இது அப்படின்ற மாதிரி கூட ஃபீல் ஆகும். பட் இந்த படத்தை போய் ஜாலியா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையோ நம்ம லவ் பண்ற பொண்ணோடயோ போய் நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. ஏன்னா படத்துல வந்துட்டு பெருசா யோசிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இருக்காரு, ஜாலியா போவோம், ஜாலியா முடிஞ்சோம். அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில நடந்திருக்கு. அண்ட் விஜய் சேதுபதி சாரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல, செம்மையா பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ரோல் இந்த படத்துல. பட் தப்புதான், இவ்வளவு பெரிய ஸ்டார் வந்து இந்த ரோல் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். பட் ஆனால் பண்ணா என்ன, இப்போ அவர் வந்து ஒரு இடத்துல வந்து அவர் வந்துட்டு இது பண்ண விரும்பலை. ஸோ அவர் வந்து எல்லா ரோல்ஸுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, விஜய் சேதுபதி சார் பண்ணாம நல்ல ஒரு யங்கான ஹீரோ யாராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் ஆனால் விஜய் சேதுபதி சார் வந்து அவரோட ரோலுக்கு செம்மையாக ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் எந்த ஒரு குறையுமே இல்லை படத்துல. என்ன ஒரு குறைய எனக்கு பட்டதுன்னா, படத்துல டப்பிங் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு, ரொம்ப நிறையவே இருந்துச்சு. அண்ட் ஒரு ரெண்டு மூணு சீன் வந்து நம்பகத்தன்மை குறைந்து விட்டது. இந்த கதையை ஃபர்ஸ்ட் நம்ப முடியாதுதான், பட் ரொம்பவே லிபர்ட்டி எடுத்து பண்ணிட்டாங்களோ ஒரு சில சீன்ஸ் தான். பட் ஆனா அது படம் போற போக்குல அது தெரியாது, மறைஞ்சிடும்.
பட் நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த சீன்ஸ் எல்லாம் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்கலாம். பட் ஓகே ஃபைன், அது நம்ம வந்து என்ன சொல்றது படத்தோட அந்த வேகத்துல அது தெரியாது நம்மளுக்கு என்னன்ட்டு. உட்காந்து நீங்க தெளிவா பார்த்தாதான் அது புரியும். பட் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸா ஒரு காமெடி படம் ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம் தமிழ் சினிமால பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க, தேவையில்லாம வந்துட்டு இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகாம ஜாலியா போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு நிறைய இடத்துல இருக்கலாம். ஸோ நல்ல பாடல்கள் இருக்கு, நல்ல காமெடி இருக்கு. ஆ காமெடிக்கு ரெடிங் சி அண்ட் மாறன் மாறன் தெரியும் லொலு சபாமார் அவர் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு காமெடி போஸ்டர்ஸ் எல்லாம். ரொம்ப காமெடி வந்து ஓவர் ஷேர் பண்ணாங்க, கரெக்டா காமெடிக்கு தேவையான இடம் லவ்வுக்கு தேவையான இடம் சாங்ஸுக்கு தேவையான இடம்னு பக்காவா பிளேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த டூ 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 அந்த சாங்ஸ் வர போர்ஷனா இருக்கட்டும், கரெக்டான பிளேஸ்மெண்ட், ரொம்பவே ஆடியன்ஸ் எங்கேஜ் ஆனுங்க. நிறைய இடத்துல ஆடியன்ஸ் எங்கேஜ் ஆகிதான் பார்த்தாங்க, யாருமே வந்து ரொம்ப மூஞ்சி துளிச்சுட்டுலாம் வெளில வரல, நல்லாவே இருந்துச்சு. ஸோ தாராளமா நீங்க இந்த படத்தை வந்து உங்க ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலிஸ்க்கு இந்த படம் வந்துட்டு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம், பட் கப்புள்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியா இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நம்மளும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய ஃபேமிலிஸ்லாம் இப்போ வந்து நெட்ஃபிளிக்ஸ் அமேசான்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த படம் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னும் நம்ம சேனல்ல நிறைய ரிவ்யூஸ் வரது காத்துட்டு இருக்கு. நீங்க பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்டா வந்து சேரும். தேங்க்யூ.